हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா காபி பவுடர் வந்து வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிருச்சுனா இந்த மாதிரி கட்டி ஆயிரும் நான் வந்து ப்ரூல வாங்கியிருந்தேன் என்னதான் டப்பால போட்டு டைட்டா மூடி வச்சிருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல ஆனதும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கட்டி மாதிரி ஆயிட்டு இத வந்து நம்ம காபில நம்ம போட்டாலும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் இதை நம்ம வந்து தூரவும் போட முடியாது இப்போ வந்து இப்போ நான் ஒரு ஒரு மெத்தட் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் இந்த காஃபி பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே சமயம் இந்த மாதிரி கட்டியாகவும் இல்லாமல் ஒரு ஈஸியான வழி தான் இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு இதை வச்சு உடச்சேன் பார்த்துக்கோங்க சுத்தியல் மாதிரி இல்லைன்னா அந்த கல் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கல்லை வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனாலும் அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால தான் இன்னொரு ஒரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதை நான் ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கேன் சரி இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கண்ணாடியில் செஞ்ச ஒரு பொருள் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் கண்ணாடி இல்லைன்னா சில்வரில் ஒரு பவுலோ இல்லாட்டி ஒரு பாத்திரமோ உங்களுக்கு வந்து காஃபி பவுடர் உள்ளே போட்டு வைக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வச்சுருக்கிற இந்த கட்டியான காஃபி பவுடரை நான் இந்த கண்ணாடி ஜாரில் போடுறேன் இப்போ நல்ல சூடான நல்ல அதாவது கொதிச்ச அளவும் இல்லாமல் கை பொறுக்கிற சூடும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியான சூட்டில் உள்ள வெந்நீர் எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான தண்ணியை எடுத்துக்கோங்க சுத்தமான வெந்நீராக எடுத்துட்டு கொஞ்சமாக அதில் ஊற்றிடுங்க ஊற்றினதுமே பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே அதே உருகிறது தெரியும் சூடாக ஊற்றுறதுனால அது அப்படியே நல்லா உருகி அது உள்ளே வந்து ஃபுல்லாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கூட சொல்ல முடியாது ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு நல்ல கட்டியான ஐஸ்கிரீம் மாதிரி நல்ல உங்களுக்கு கட்டியாக கிடைக்கும் அதை வந்து நீங்கள் அப்பப்போ காஃபி போடும்போது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வெளியில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் வெளியில் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் வெளியே தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன் நல்லா வந்து டைட்டாக மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இதில் முழுசாக தெரியுது இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கரைஞ்சி உங்களுக்கு நல்ல குளுகுளுன்னு வந்துடும் ரொம்ப குளுகுளுப்பாக இல்லாமல் ஓரளவு ஐஸ்கிரீம் நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்ததும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அதனால் தண்ணி வந்து வெந்நீர் பார்த்திங்கன்னா அதிகமாக ஊற்றக்கூடாது நார்மலாக கொஞ்சம் நமக்கு தெரியல எவ்வளோ ஊற்றலான்னு அந்த மாதிரி மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூடியாச்சு இதை நீங்கள் வெளியே வச்சு ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம காஃபி பவுடர் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கட்டியானதும் நம்ம வந்து தூரம் எடுத்து போட்டுருவோம் ஆனால் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஓடும் அதாவது நம்ம நார்மலாக காஃபி பவுடராக எடுத்து யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நிறையா நாள் ஓடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ